வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு நான் வந்து 100 நாள் வேலைக்கு போகிறேன். அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், என்ன 100 நாள் வேலைக்கெல்லாம் நீங்கள் போவீங்களா அப்படின்னு. நான் வந்து போவேன். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணி. இப்போ தான் நான் வந்து எழுந்திரிச்சேன். இப்போ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு 6 மணிக்கு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்ம அந்த 6 மணிக்குள்ளே நம்ம அங்கே வந்து போயிடணும். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:45க்கெல்லாம் நம்ம வந்து ரெடியாகி வீட்டோட்டு கிளம்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து புடவை கட்டிட்டு வந்துடுறேன். வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்க போகலாம். புடவை கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய 100 நாள் வேலை கெட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பனி பெஞ்சிகிட்டு இருக்கு, அதுக்காக வந்து ஸ்கார்ஃபு கட்டியிருக்கிறேன். இப்போ இங்கேருந்து போயிட்டு அங்கே சந்திராக்காவும் வந்து வர்றாங்க வேலைக்கு. இப்போ சந்திராக்காவை கூட்டிகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு திரும்ப ஒரு 9 மணிக்கு தான் வேலைக்கு போவோம். அந்த கேப்பில் தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப நான் வந்து வேலைக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு முன்னாடி எல்லோரும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். பனி வந்து எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். சந்திராக்கா பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. பால் கறந்தாங்க. பால் கறந்து பால்கார்ட்ட கொடுத்துட்டு இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே வராங்க பாருங்க சந்திராக்கா. பாருங்க சந்திராக்காவும் நானும் வந்துட்டோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சந்திராக்கா வந்து பால் கறந்து கொடுத்துட்டு வந்தாங்க. வேக வேகன்னு அதான் மூச்சு வாங்குதக்கா. பாருங்க இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுப்போம். இப்போ எல்லாரும் வந்து வந்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஃபோட்டோ பிடிச்சாச்சு. ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும். இன்னும் வந்து பிள்ளைங்களும் எழுந்திருக்கவே இல்லை. இப்போ போய் தான் வந்து எழுப்பி விடணும். எழுப்பி விட்டுட்டு அவங்களும் ஸ்கூல் கிளப்பிட்டு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம 9 மணி போல் வேலைக்கு போகணும். இப்போ வந்து நான் சமையல் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு அவங்களே வந்து கிளப்பி விட்டாச்சு. ஹரி ரெடி ஆகிட்டான். பாப்பா வந்து ஜடை போட்டு விட்டாச்சு. இப்போ அவங்க வந்து மேக்கப் நடந்துட்டுருக்கு. பாப்பா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. ஹரி ரெடி. பாருங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்காக இப்போ வந்து வெயிட்டிங். வந்து கனியை பார்ப்போம். கனி கிளம்பிட்டியா? என்ன எடுத்துகிட்டு இருக்க? கனியும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு. ஐய வை பொட்டு வச்சுட்டு கிளம்புங்க. பாய் பாய் பாய். அப்பா இந்த புக்கு பைய தூக்குறதான் பிள்ளைங்க பாவம். பெரிய முட்டையா இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நானும் வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் வேலைக்கு வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ வேலைக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்கள் பின்னாடி வந்து சந்திராக்கா வந்துட்டுருக்காங்க. சந்திராக்காவோட அருவா அட்டை எல்லாம் எங்கிட்ட இருக்கு. எனக்கா சீக்கிரம் வந்துடுவியா? எல்லோரும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் வந்து என்ன வேலை பார்க்க போகிறோன்னா, இந்த வந்து கூண்டு கட்டியிருக்கோம் பாருங்கள். இது வந்து மரக்கன்று கொடுப்பாங்க. அந்த மரக்கன்று வந்து குழி நோண்டி வச்சுட்டு அதை வந்து ஆடு சாப்பிட்றாம அந்த கண்ணை சுற்றி வேலி கட்டி வச்சுருக்கோம். இந்த வேலை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து படல் போடணும். நம்மளே வந்து படல் போட்டு அதுக்கப்புறம் தூக்கி வச்சு தான் கட்டணும். பாருங்கள் வரிசையே வந்து கட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த முள்ளெல்லாம் வந்து இப்போ தான் வெட்டணும். வெட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து படகு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வெயிலே கிடையாது. மழை வர மாதிரி காலையிலேருந்து ஒரே மப்பாக தான் இருக்குது. வெயில் இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரில. வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இடையில வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தோம். இப்போ தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போய் வேலை பார்க்க வேண்டியதுதான்.
பாருங்க, இன்னைக்கு வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்படியே இருக்குது. மேகமூட்டமாக இருக்குது, குளிர்ற மாதிரியே இருக்குது. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். குளிர் வந்து தாங்கலை. பாதி காலையில் எழுந்திரிச்சு வந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே இருக்குது. இதோ இந்த பக்கம் ஆறு. ஆற்ற ஒட்டி தான் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் தண்ணியும் கிடக்கிறதுனால அப்படியே குளிருது, சிலு சிலு சிலுன்ருக்கு. இந்த பக்கம் மரம், வயல், வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிறோம். ரெண்டு தடவை வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ரெண்டாவது ஃபோட்டோ. வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். எங்கள் வீட்டு எலுமிச்சை மரத்தில் வந்து எவ்வளோ எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து மழை சீசனுங்கிறதுனால மழைக்கு வந்து நிறைய காய் வச்சுருக்கு. அப்படியே மரத்துலே வந்து பழுத்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்கா, இதோ இங்கே ஒரு பழம், அப்புறம் இங்கே ஒன்று. நிறைய வந்து மரத்துலேயே வந்து பழுத்துருக்கு. அப்படியே பழுக்க பழுக்க நாங்கள் வந்து அப்படியே பறிச்சுக்குவோம். இங்கே பழுத்துருக்கு பாருங்கள். மழை டைமுங்கிறதுனால வந்து நிறைய வந்து காய் காய்ச்சிருக்கு. நல்லா பெரிய பெரிய காயாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பிஞ்சு, இதெல்லாம் வந்து இப்போ தான் வச்சது. அப்படியே வந்து எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து பழுத்துருக்கு. இப்போ பழுக்க பழுக்க நாம் வந்து அப்படியே பறிச்சிக்க வேண்டியதுதான். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இது மாதிரி தான் வந்து எப்போயெல்லாம் வேலை இருக்கோ அப்போயெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து இருக்காது. இப்போ நிறைய ஊர் இருக்குமா, அதனால் வந்து ஒரு வாரம் வந்து எங்கள் ஊருக்கு தருவாங்க, அடுத்த வாரம் பார்த்தா இன்னொரு ஊருக்கு, அடுத்த வாரம் இன்னொரு ஊருக்கு. இது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு வாரம் வரும், மாறி மாறி வரும். அதனால் வந்து எப்போ எங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து நான் போயிடுவேன். இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ போய் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பவும் வந்து நம்ம வீட்டு வேலையை வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான்.